ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் சுகர் அப்புறமா இந்த ரெண்டையும் போட்டு நல்லா நம்ம வந்து பொடிச்சு எடுத்துருக்கோம். பிஸ்கட்டும் சுகரும் நல்லா பொடிஞ்சு எடுத்த அப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த முட்டையும் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தென் வெட் இன்க்ரீடியன்ஸ், ஓகேவா? நல்லா கிரெயின் ஆகட்டும், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரெயின் ஆகிறோமா. பால் ஃபஸ்ட்டே நம்ம காய்ச்சி ஆற வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ பாலை காய்ச்சி நம்ம ஆற வச்ச அப்புறமா இதில் வந்து அதை ஆட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பிஞ்ச் அவ்வளோக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், சாரி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணி ஸ்மூத் பேட்டராட்டை இது பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மினிமம் 100 ml வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ கேரமல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 cup அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 spoon அளவுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற சுகருக்கும் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைஞ்சி அது வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஒரு என்ன ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகுதுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லாவே மெல்ட் ஆகட்டும். ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். ஸோ அதுக்கு முன்னாலே நமக்கு வந்து இந்த ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும், ஓகேவா? இதில் கம்பி பதம் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி வரும்போது செம்மையாக ரெடியும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கலர் அவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணுங்கள், இல்லைனா பேர்ன் ஆகி நமக்கு வந்து கருக வாய்ப்பு இருக்கும், கசத்துறோம், ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி கலர் ஓகே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த டைமில் நம்ம வந்து உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதை மாற்றும் போது இன்னொன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அடியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு அதில் போட்டுக்கோங்க. நான் வந்து உடனே தானே இப்படி பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ வந்து ஒரு கேக் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த கேரமல் ஊற்றி வச்சது எல்லாமே நமக்கு செம்மையாக செட்டாகி இருந்துச்சு. ஸோ அதில் இந்த பேட்டரை ஊற்றி நம்ம ஸ்டாண்ட் போட்டு வச்சுருந்தேன். இட்லி பாத்திரத்தில் நான் ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன். அது மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மூடி போட்டு வேக விட்டுருங்க. கரெக்டாக எனக்கு ஆல்மோஸ்ட் 25 minutes ஆச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இடையில ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன், அது நல்லா குக் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டாக செம்மையாக ரெடி ஆகிருந்துச்சு. பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வரும். இது நல்லா வெந்திருக்குது, அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கூல் பண்ண விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஓரம் அவ்வளோ கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கவுத்திட்டீங்க அப்படின்னாக்கா சுவையான புட்டிங் கேக் அதுவும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும், ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி குத்தி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு வெளியே அசிங்கமாக தெரியுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, ஓகேவா? ஸோ நீங்கள் தைரியமாக தாராளமாக பண்ணிக்கலாம். அதாவது லைட்டாக நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுக்கும்போது மாவு அந்த மாதிரி இருந்தது இல்லையா, ஸோ அந்த இதுவும் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகணும் அப்படின்னா அரவுண்ட் ஒரு 25-30 minutes வரைக்கும் எனக்கு ஆச்சு. அதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்து நல்லா பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஓகேவா? இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கே தெரியும் எல்லாம் சேஞ்சஸ். அந்த கேரமல் அதில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் என்னென்ன கேரமல் எடுத்துருந்தேன். ஸோ அந்த கேரமல் வந்து எடுத்துருந்ததுனால பாருங்கள் இப்போ மாவோ எதுவுமே வரல. கேரமல்னால அது வந்து சுற்றி என்ன அழகாக ஒரு டெக்கரேஷன்ஸ் மாதிரியே அது மாறி இருக்கு. ஸோ இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சாச்சு, ஓரம் அவ்வளோ நல்லா அழகாக கட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்மாஞ்சா அப்படி ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கிறதுனால அது நேராக கட் ஆகி உள்ளே போயிடும், ஓகேவா? கவுத்துன உடனே நமக்கு அழகாக நமக்கு வந்து லைட்டாக மேலே 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சுவையான அருமையான நம்ம புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக சுகர் பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, பவுடர் சுகரை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சோப் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே காலியும் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி லைட்டாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா கையிலேருந்து தவறி உளுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆர்டினரி நைஃப் வேறு. ஸோ அதனால் நம்ம எல்லாமே நான் அதை கத்தியை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டேன்.
நல்ல ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது 50-50 பிஸ்கட் ப்ளஸ் எக் இந்த இதுதான். நம்ம வேறு எந்த சோடா எது பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கல. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்யூ.